ஓம் தத்புரு டாஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயான் ஆதித்யா ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்குனுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் மாங்கல்ய தானம் செய்யலாமா செய்யக்கூடாதா இதுதான் இன்றைய கேள்வி அதாவது மாங்கல்ய தானம் அப்படிங்கிறது செய்யலாமா அந்த மாங்கல்ய தானம் எப்படி செய்யணுங்கிற ஒரு சில விளக்கங்களை விரிவாக பார்க்கறக்குறோம் நிறைய பேர் வந்து மாங்கல்ய தானம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா குடும்பத்தில் வாராத கஷ்டம் வந்ததுனாலோ அல்லது கணவருக்கு வந்து தீராத நோய் இருந்தது அப்படினாலோ அல்லது கணவர் நல்லவராகவே இருந்து கூட வல்லவராகவே இருந்து கூட அவருக்கு தேவையில்லாத அவமானம் வருது அப்படினாலோ அல்லது குடும்பம் தொடர்ந்து வந்து தலைமுறை தலைமுறையாக மேலோங்கி வர முடியாமல் இருந்தது அப்படின்னாலோ அல்லது கணவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தோஷம் இருந்தது அப்படின்னாலோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய மனசில் நிறைந்த மனவாளனுக்கு உண்டான மாங்கல்யத்தை தானம் செய்வதாக ஒரு சில பெண்கள் வேண்டிக்கிறோம் அது நல்லது தாராளமாக மாங்கல்யம் தானம் செய்யலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி மாங்கல்ய தானம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான ஒரு நிறைவோடு செய்யணுங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து பொத்தம் பொதுவாக கணவர் மேல் இருக்கக்கூடிய அதீத பற்று அதீத ஒரு ஒரு அன்பு காரணமாக மூலமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் மாங்கல்யம் வந்து தானம் பண்ணுறதுன்னு வேண்டிக்கிறதை விட ஏதாவது ஒரு சன்னதியில் வந்து மாங்கல்யம் போடுறது அப்படின்னு வேண்டிக்கிறத விட பொதுவாகவே மாங்கல்ய தானம் அப்படிங்கிறது பொதுவாகவே மாங்கல்ய தானம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேரோ அல்லது சில பேரோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவங்க யாராவது மாங்கல்யம் வாங்கி கொடுங்க தாலி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து அந்த மாங்கல்யம் வாங்கி கொடுக்குற தாலி வாங்கி கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறோம் அது வந்து தவறான விஷயம் பொதுவாக தாலி மாங்கல்யம் சொல்லக்கூடாது திரு மாங்கல்யம் தான் சொல்லணும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு எளிமையாக புரியணும் அதற்காக ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் அது எந்த வகையிலும் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காது பயப்படாமல் இருந்துகிட்ருங்க அந்த வகையில் திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யமோ அல்லது தாலியோ ஒருவருக்கு வந்து கண்டிப்பாக தானமாக வாங்கி தரக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருவர் வந்து ஏழை வந்து ஏழை பெண்ணுக்கு திருமணமாகிறதுக்காக மாங்கல்யம் கேட்டிருந்தார் நான் அவருக்கு தாலி தானம் பண்ணுங்க அப்படிங்கிறது அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தானம் பண்ணலாம் அது நல்லது தான் தானத்தில் சிறந்த தானமாக இருந்து ஆனால் மாங்கல்யம் அப்படிங்கிறது இன்னொருவர் கையால் வாங்கி நாம வந்து தானமாக வாங்கி பண்றதை விட இலவசமாக வாங்கி பண்றதை விட உங்களுடைய கணவர் மூலமா மாங்கல்யம் அப்படிங்கிற அந்த திரு மாங்கல்யம் அப்படிங்கிறது உங்களுடைய மணவாளன் என்று சொல்லக்கூடிய கணவருடைய குடும்பத்தில் இருந்தோ அல்லது கணவருடைய கை செலவில் இருந்து தான் உங்களுக்கு மாங்கல்யம் வாங்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக கடைபிடிங்க இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ மாற்று வழியை உபயோகப்படுத்தியிருந்தாலும் மாங்கல்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மணவாளன் கொடுக்கணும் மனவாளனுடைய குடும்பத்தில் கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு சில சமூகத்தில் ஒரு சில வம்சாவளியில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு எவ்வளவோ சீர் பொண்ணு வீட்டில் செய்கிறாப் இருந்தால் கூட ஒரு சில மாப்பிள்ளைகள் பொண்ணு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் மாப்பிள்ளையாக மிகப்பெரிய மறுஜென்மம் எடுத்த மாதிரி வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட இந்த மாங்கல்யம் ஒன்று மட்டும் தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை சடங்காக வச்சிருக்காங்க விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அந்த வகையில் மாங்கல்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனவாளன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கணவர் வீட்டில் அதாவது மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தான் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக இருந்துட்டுருங்க நீங்கள் மற்றவர்களுக்கு மாங்கல்யம் தருவதாக இருந்தது அப்படின்னா அதாவது மற்றவர்களுக்கு மாங்கல்யமாக தராக உண்டான காயின்ஸ் இருக்கு இல்லையா அதாவது ஒரு கிராம் ஐந்து கிராம் எட்டு கிராம் பன்னெண்டு கிராம் உங்கள் வசதிக்கு பொறுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாங்கல்யத்திற்கு உண்டான தங்கத்தை மட்டும் நீங்கள் தானம் பண்ணலாம் எக்காரணத்தை கொண்டு மாங்கல்யம் தானம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டுருங்க அப்படி தங்கத்தை தரும்போது மாங்கல்யத்துக்காக தர்றீங்க அப்படிங்கிற அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா அந்த தங்கத்தை கூட இப்போ உதாரணமாக ஒரு தங்க காயின்ஸ் கொடுக்குறோன்னு வைங்களேன் அந்த தங்க காயின் கொடுக்கும் பொழுது தாலிக்காக அதாவது திருமாங்கலியத்துக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தங்கக்காயின் வந்து வெறுமனே தங்கக்காயின் மட்டும் கொடுக்காம அந்த தங்க காயின் கூட ஒரு விரலி மஞ்சள் அதாவது இந்த மாங்கல்யம் படக்கூடிய அளவுக்கு இந்த மஞ்சள் இருக்கும் இல்லையா அந்த மஞ்சளோடு சேர்ந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கூட மாங்கல்ய தோசம் இருந்தால் நிவர்த்தி ஆகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ மாங்கல்ய தானம் அப்படிங்கிறது வந்து வெறுமனே மாங்கல்யம் வாங்கி கொடுக்காமல் தங்க காசு கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது தன்னுடைய குடும்பத்தில் திருமணமான எத்தனையோ தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பெண்கள் என்றைக்குமே பெண்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வேண்டுதல் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை அப்படிங்கிறத விட தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அதிகபட்ச பிரார்த்தனை அதிகபட்ச விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணமாகி நீங்கள் திருமணத்தில் இருக்கும்போது பொறுப்பான வாழ்க்கையை வாழும்போது இந்த மாதிரி சிறப்புகளை தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி உள்ள பெண்கள் தன்னுடைய குடும்ப கஷ்டத்திற்காகவோ கனவிற்கு வரக்கூடிய தீராத துயரத்திற்காகவோ மாங்கலிய தானம் பண்ணணும்னு நீங்கள் வேண்டிங்கன்னு வைங்களேன் நீங்கள் ஆர்வ கோளாறில் மாங்கலிய தானம் பண்ணுறோம்னு வேண்டி அவசர அவசரமாக மாங்கல்லியத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் உண்டியில் போடுறோம் அப்படிங்கிற பேரில் போட்டீங்க அப்படின்னா நான் உண்டியல்தான மாங்கல்லியம் போட்டேன் எனக்கு கடவுள் நல்லதுதானே பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினச்சிட்டு இருக்க வேண்டாங்க மாங்கல்ய தானம் பண்ணுவதற்கு கூட ஒரு முறை இருந்துகிட்டு இருக்குது என்னைக்கு மாங்கலிய தானம் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறீங்களோ அதாவது மாங்கலிய தானம் பண்ணுறது கிடையாதுங்க மாங்கல்ய தானம் செய்கிறேன் என் கணவருக்கு இந்த நோய் தீர்ந்தது அப்படின்னா என்னுடைய மாங்கல்யத்தை வந்து உண்டியில் போடுறேன் என்னுடைய கணவருக்கு வந்து தொழில் நல்லா நடந்தது அப்படின்னா இந்த மாங்கிலியத்தை உண்டியில் போடுறேன் என் கணவர் நல்லவராக இருந்துட்டு இருக்காரு வெகுளியாக இருந்துட்டு இருக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து ஊருக்குள்ள அவமானம் வந்துட்டு இருக்குது சொந்த வந்தத்துக்குள்ள சமூகத்தில் ஊருக்குள்ள நடமாட முடியாமல் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தேவையில்லாத அவமானம் வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த அவமானத்திலிருந்து நம்ம என்னைக்கு வந்து விலகி வர்றங்களோ இந்த அவமானம் என்னைக்கு போகுதோ அன்னைக்கு உன்னுடைய கோயிலில் வந்து என்னுடைய மாங்கலியத்தை வந்து தானமாக உண்டியில் அப்படின்னு வேண்டிக்க இல்லையா எந்த நாளில் வேண்டீங்களோ இந்த கஷ்டமோ அவமானமோ வரும்பொழுது துக்கமோ வரும்பொழுது எந்த நேரம் இந்த ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி அமாவாசையில பார்க்க முடியாது ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத வில்லங்கம் வீடு தேடி வரும் இல்லையா அந்த நேரத்தில் இந்த மாங்கலியை தானம் பண்ணுறதா வேண்டுறீங்க இல்லையா யார் குடும்பத்துக்கு கஷ்டம் வரும்பொழுதோ வீடு தேடி வில்லங்கம் வரும்பொழுதோ என்னுடைய மாங்கலியத்தை வந்து நான் தானமாக பண்ணுறேன் அப்படின்னு கோயிலுக்கு வேண்டுறீங்க இல்லையா அப்படி வேண்டும் பொழுது நீங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில் வந்து விராலி மஞ்சள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மஞ்சள் கிழங்கு மாங்கல்யம் மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அதில் ஒரே ஒரு ரூபாய் காயின் காணிக்கையை வச்சு எனக்கு வரக்கூடிய இந்த துன்பங்கள் இந்த கஷ்டங்கள் இந்த அவமானமெல்லாம் உடனே சாமி அப்படி விலகினதுக்கப்புறம் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய திருமாங்கிலியத்தை உங்களுடைய கோயிலில் உண்டியல்ல காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கணும் எப்போ வெறுமனே கைகூப்பி வேண்டதை விட ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வச்சு ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு அதில் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் அதற்கப்பறம் நீங்கள் என்றைக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து நல்லது நடக்குதோ என்றைக்கு குறிப்பிட்ட சன்னதிக்கு போகிறீங்களோ அப்போ வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் இருக்கிற மாங்கல்யத்தை அவத்து கை விட உண்டியில் போடுறோம் அப்படி போடாமல் எந்த சைவ சன்னிதானத்தில் மாங்கல்யத்தை வந்து உண்டியலில் செலுத்துகிறதா வேணுனீங்களோ அந்த தெய்வ சன்னதிக்கு போகும்பொழுது இன்னொரு திருமாங்கல்யம் செஞ்சுக்கணும் நல்ல கவனமாக கேளுங்க என்னதான் கல்லாட்டவே கணவர் இருந்தால் கூட அந்த கணவரோட அந்த கணவர் சம்மந்தப்பட்ட திருமாங்கல்யத்தை நீங்கள் வந்து கடவுளுக்கே தானம் பண்ணால் கூட அந்த கடவுளுக்கே அர்ப்பணம் செஞ்சால் கூட அதற்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு மாங்கல்யத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும் பொழுது இன்னொரு மாங்கல்யத்தோடு தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலில் போய் அந்த கோயிலுக்கு திவ்யமான திருப்தியான தரிசனம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கோயிலில் மூன்று முறையோ அல்லது ஒரு முறையோ சுற்றி வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி கோபுரம் இருக்கும் இல்லையா அந்த கோபுரத்தை பார்த்து கோயிலுக்கு பின்னாடி உட்காரணும் உட்கார்ந்து அந்த இடத்துல தான் உங்கள் தாலியை வந்து அவுக்கணும் ஏற்கனவே போட்டிருந்த மாங்கிலியத்தை வந்து அந்த இடத்துல தான் நீங்கள் அவுத்துக்கிட்டு அவுக்கிறக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் ஆனால் அதற்கு முன்னாடி அந்த கோபுரத்துக்கு அந்த கோபுரத்தை பார்த்து கோயில் உட்காடுறீங்க இல்லையா அந்த நேரத்தில் வந்து அந்த கோபுரத்தை பார்த்து கை கும்பிட்டு உங்களுடைய கணவருடைய கையால் இன்னொரு மாங்கிலியத்தை போட்டுக்கணும் ஏற்கனவே மாங்கிலியம் போட்டிருக்கீங்க அது தானம் பண்ண போகிறீங்க அதனால் அதனால இன்னொரு மாங்கல்யத்தை அந்த அந்த கோயிலுடைய எந்த தெய்வ சன்னதியில் மாங்கல்ய தானம் பண்ணுறீங்களோ அந்த தெய்வ சன்னதியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து அந்த கோபுரத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் கணவருடைய கையால் இன்னொரு மாங்கல்யத்தை வந்து அணிஞ்சிக்கிட்டு அதற்கப்புறம் அந்த கோயிலுடைய உண்டியலுக்கு போய் அந்த உண்டியலில் வந்து இந்த மாங்கல்யத்தை பிரித்து அந்த உண்டியில் செலுத்தணும் அதாவது இந்த மா ஏற்கனவே இருக்கிற மாங்கிலியத்தை பிரித்து உண்டியில் போட்டு அதுக்கப்புறம் மாங்கல்யம் அணி அணிவிக்கிறது அப்படிங்கிறத வந்து தவறான விஷயமா இருந்துகிட்டு இருக்கோம் தேவையில்லாத ஏடாகூடமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த விஷயத்துக்காக மாங்கல்ய தானம் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடைபெறாத எதிர்மறையான ஒரு யூகங்கள் எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் ஏற்கனவே தானம் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு மாங்கல்யம் உங்களுடைய கழுத்தில் இருந்தது அப்படின்னா இன்னொரு மாங்கல்யத்தை உங்களுடைய கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டு தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை பிரிக்கணும் அவுக்கணும் அந்த மா

கூட சிறு வினாளி கூட சிறு நாளிகள் கூட வெறும் கழுத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் இன்னொரு மாங்கல்யத்தை கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாங்கல்யத்தை வந்து உண்டியில் செலுத்தக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை எந்த விஷயத்துக்காக மாங்கல்ய தானம் பண்ணணுன்னு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வேரோடு அறுக்கப்பட்டு அடுக்கடுத்து வரக்கூடிய காலங்களில் அவமானமோ கஷ்டமோ தேவையில்லாத நோய் நொடிகளோ ஏற்படாத வண்ணம் காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த மாங்கல்ய தானத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு உறுதியோடு கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் வரணும் அதுதான் உண்மையான குடும்பம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே